ஒரு புது வீடியோ வெளியாயிருக்கீங்க. அந்த ஒரு 3 நிமிஷத்துக்கு கீழே இருக்கிற வீடியோவில் இப்போ அந்த 17 வயசு சிறுமி, இறந்து போன சிறுமி ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்கிறான். இந்த வீடியோ எங்கேருந்து வந்துச்சுன்னா, ஜிஆர் சுவாமிநாதன் ஐயா ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து முத்துவேலுங்கிற ஒரு நபர், யார் அந்த ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்தா படி பார்த்தீங்களே, அண்ணாமலை வெக்கம் இல்லாமல் அந்த பொண்ணோட ஃபேஸ் அப்படியே போட்டு அனுப்பிச்சுட்டா அப்படி பாருங்க, வெரி குட். அதே முத்துவேல் அந்த ஆளோட ஃபோனை வந்து ஃபோனு போலீஸை சீஸ் பண்ண சொல்லிட்டு ஒரு டைம் லிமிட் கொடுத்துட்டார், 27ஆம் தேதி 5 மணிக்குள்ளே விஷயத்தெல்லாம் முடிச்சுட்டு ரிப்போர்ட் கொடுத்துடணுன்ட்டு. அந்த ஃபோனில் இன்னும் பல வீடியோக்கள் வெளிவாயிருக்கு, அதில் ஒரு வீடியோ வெளிவந்துருச்சு. அந்த வந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக அந்த சிறுமி சொல்கிறான், எனக்கு படிக்கிற ஆம்பிஷன் இருக்குது, நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இருந்தேன், ஃபஸ்ட்டு வர முடியாத மிச்சபட்சத்தில் நான் நினச்சி ப்ரெஷரில் அந்த சிஸ்டர்கிட்ட சொல்கிறேன், எனக்கு வேலையெல்லாம் கொடுக்காதீங்க, என்னால் முடியாது, உங்கள் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் என்னால் பார்க்க முடியாது. ரொம்ப தெளிவாக அந்த பொண்ணு சிறுமி சொல்கிறா, அந்த மாணவி சொல்கிறா, அந்த அம்மா எதுவும் கேட்கலை, அந்த அம்மா பண்ணுற டார்ச்சரில் இந்த பொண்ணு மருந்து சாப்பிட்டா, அந்த அம்மாவை போலீஸ் 16ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த லுச்சா பசங்க வாய் திறக்கிறதுக்கு முன்பு, எச்சிராஜா வாந்தி எடுக்கிறதுக்கு முன்பு, இந்த அண்ணாமலை இந்த சிங்கம் எக்ஸ் ஐபிஎஸ் அவன் கிறுக்கு பையன் மாதிரி ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்க, நீ ஜேஜே ஆக்டில் எதுக்கே வயலேஷன் பண்ணியிருக்க, எதுக்கு தப்ப தப்பாக சொல்லி கொடுத்துருக்க. குஷ்பு சொல்கிறா, எங்கள் அண்ணாமலைக்கு எல்லாம் தெரியும், நாங்கள் அப்படியெல்லாம் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லுது. அட கிறுக்கு பசங்களே, சரி ஏதோ விஷயத்துக்கு வந்துடுறேன். அந்த வீடியோ ரொம்ப தெளிவாக இருக்குது. அந்த வீடியோவில் ஒரு இடத்துல அந்த ஆள் டைங் டிக்ளரேஷன் எடுக்கவும் டான் பண்ணக்கூடாது, ஆனால் அப்போ கூட டான் பண்ணுறான். பொட்டு வைக்கிறதுக்கெல்லாம் திட்டுவாங்களா கூலாக அந்த பொண்ணு சொல்லுது, இல்லைங்க அப்படியெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் இல்லைன்னா அப்போது அங்கே மதம் ஆங்கிலே இல்லை, இந்த கிறிஸ்டியன் ஹிந்து ஆங்கிள் அங்கே கிடையாது. அந்த 62 வயசு அந்த நன்னுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல குழந்தைங்கள, டார்ச்சர் பண்ணியிருக்கா, அரெஸ்ட் ஆகிட்டான் உள்ளே இருக்கா. அப்போ உங்களுக்கு எங்கடா எரியுது, எங்கே எரியுதுண்ணா பிஜேபி ஆளுங்களுக்கு, மக்கள் சண்டை போடணும், மக்கள் கண்ணாபின்னான் அடிதடி பண்ணிக்கணும், ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் இங்கே கலவரம் உண்டாகணும். ரொம்ப தெளிவாக இருங்க, அண்ணாமலையோட திட்டம் கிளியராக இருக்குது. அந்த பொண்ணோட மனநிலையை கொஞ்சம் நினச்சி பாருங்கள், யார் இந்த சின்ன விஷயத்த பேச முடியல பாருங்கள். அப்போ அவங்க வீட்டோட சூழலை நினச்சி பாருங்கள், அவங்க வீட்டில் அவங்க அப்பா சித்தி இருக்குது, த செகண்ட் ஒய்ஃபு, ஃபஸ்ட்டு அந்த அம்மா பொண்ணு இறந்துட்டா போல், அது எனக்கு தெரியல, ஆனால் செகண்ட் ஒய்ஃப் கூட தான் வாழ்ந்துட்டு இருந்தார். அப்போ அந்த அங்கே சித்திக்கிட்ட கூட அவங்க அப்பா கிட்டே கூட இந்த மாணவினால் சொல்ல முடியல, அப்பா எனக்கு நான் செகண்ட் 12th ஃபஸ்ட்டு வருவேன்ப்பா, நான் இவ்வளோ நல்லா படிக்கிறேன், 10th இவ்வளோ நல்ல மார்க் எடுக்கிறேன், என்ன வேற எங்கேயோ படிக்க வச்சுருங்க, ஹாஸ்டலில் வேணாம், அந்த சூழல் கூட அந்த பொண்ணுக்கு இல்லை. நான் இங்கே குற்றஞ்சாட்டில், அது விஷயம் வெளியே வரும்போது அப்போ குற்றஞ்சாட்டலாம், ஆனால் இதோட இது வரைக்கும் இந்த 2 வீடியோ வச்சு ஒப்பிட்டு பார்க்கும்போது, நிலைமையை வச்சு ஒப்பிட்டு பார்க்கும்போது, எங்கேயுமே போகிறதுக்கு இடம் இல்லாத அந்த பொண்ணு மருந்து சாப்பிட்றான், அப்போ தற்கொலையே பண்ணிக்கிறேன், டென்ஷன் தாங்க முடியலன்னு தற்கொலை பண்ணுறான். இங்கே எங்கடா மத மாற்றம் வந்தது? ஃபஸ்ட்டு வீடியோவில் ரொம்ப தெளிவாக அந்த பொண்ணு சொல்கிறான், 2 வருஷம் முன்பு ஒரு வாட்டி எங்கள் அப்பா கிட்ட மதம் மாற்ற சொன்னாங்க, ரொம்ப தெளிவாக சொல்கிறான். அதனால தான் உனக்கு டார்ச்சர் பண்ணுறாங்களா, இல்லை அப்படிலாம் சொல்லவே இல்லை அந்த பொண்ணு, ஆமான்னு சொல்லவே இல்லை, இருக்கலாம் இதனால இருக்கலாம், அவ்வளோதான், அதோட முடிஞ்சது. இறந்து போயிட்டுருக்கா, உயிர் போயிட்டுருக்கு, அந்த டைமில் எப்படி எப்படியெல்லாம் பேசுவீங்க, எப்படி எப்படியெல்லாம் நோண்டுவீங்க அந்த பொண்ணை. இன்னும் நிறையா விஷயம் அந்த ஃபோன்லேருந்து வெளியே வரப்போகுது. தமிழக காவல்துறைக்கிட்ட சிம்பிளான வேண்டுகோள், சட்டத்தை கடமையை செய்ய விடுங்க, இந்த லுச்சா பசங்களுக்கு பயந்துட்டு எதுக்கு இருக்கீங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு ரவாலிமா, எஸ்பி தஞ்சாவூர் ஸ்ட்ராங்காக நின்ட்டாங்க, கிறிஸ்டியன் கன்வர்ஷன் எதுவுமே கிடையாது, அங்கே ஃபோர்ஸ்ஃபுல் கன்வர்ஷன் எதுவுமே கிடையாது, எந்த ஆங்கிளுமே இல்லைன்ட்டாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு மேம். செகண்டாக நான் இமெயிலில் கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சிருக்கேன், ரிஜிஸ்டர் தபால் அனுப்பிச்சிருக்கேன் உங்களுக்கு, கைண்ட்லி அக்னாலேஜ் இட், எனக்கு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுங்க, சட்ட ரீதியாக நாங்கள் தான் கேட்குறோம். ஜேஜே ஆக்டில் அந்த பொண்ணோட ஃபோட்டோ வீடியோ அப்லோட் பண்ணுறது ஒரு பெரிய தவறு, இது ஒரு சிங்கம் ஐபிஎஸ்கே தெரிலனா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இக்னரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் இஸ் எக்ஸ்கியூஸ். ரெண்டாவது, எவிடன்ஸ் ஹைடு பண்ணி வச்சுருக்காரு, இந்த வீடியோலாம் கையில் வச்சுவிட்டு வெளியே விடாமல் எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருப்பியா நீ அண்ணாமலை, எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இது. ஸோ இந்த சதித்திரம் சொல்கிறதுக்கும் இந்த சதித்திரம் பண்ணுறதுக்கும் உன்னை பிடிச்சி உள்ள தள்ளணும், கழுத்தை பிடிச்சி உள்ள தள்ளியிருக்கணும். வெயிட் பண்ணுவோம், கேஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது, லெட்டஸ் ஹோப் ஜஸ்டிஸ் இஸ் டன். நன்றிங்க. நீதி இவங்க கலவரம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக சொல்லிடுறேன், தமிழகத்தில் ஒரு குடும்பம் கூட
எனக்கு முஸ்லீம் தெரியாமல் ஒரு குடும்பம், கிறிஸ்டியன் குடும்பம் தெரியாமல், அவங்க கூட நட்பு இல்லாமல் ஒரு குடும்பம் இல்லை. இங்கே இங்கே நடுவில் இந்த கச்சரா வேலை, லுச்சா வேலை செய்யாதீங்க. வரும்போதும் சண்டை போட்டு நாங்கள் இருக்க போகிறதில்ல. தமிழர்களுக்கு சேர்ந்து தான் இருக்க போகிறோம். நன்றி.